குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம், ஜோதிட சிம்மம், அனுமன் உபாசகர், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக, விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை 22/8/2024 திருதியை திதி மாலை 6:13 வரை, பின்னர் சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் காலை 3:14 வரை, பின்னர் ரேவதி. இன்று முழுவதும் சித்தயோகம். ராகுகாலம் பகல் 1:30 முதல் 3:00 வரை, யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை, வாரசூளை தெற்கு, பரிகாரம் நல்லெண்ணெய். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:30 வரை, பகல் 1:00 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 6:00 வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் சந்திரன் ராகு. சுவாமிஜி, இப்போ குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போது நட்சத்திரம் படி பேர் வைக்கிறது முக்கியமா இல்லை எண் கணிதம் படி பேர் வைக்கிறது முக்கியமா? பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த உடனே குலதெய்வத்தோட பேரை முதல்ல வைப்பா. அதுக்கப்புறம் குலதெய்வத்தோட பேர் வச்சதுக்கப்புறம் பாட்டனாரோட பேரை வைப்பா, முன்னோர்களோட பேரை வைப்பா, அடுத்து நட்சத்திர பேர் வைப்பா, அடுத்து இஷ்டப்பட்ட பேரை வைப்பா. இதில் இஷ்டப்பட்ட பேருன்ற 4வது இடத்துல தான் எண்கணிதம் வருமே தவிர உங்களுக்கு வந்து நட்சத்திர பேர்கிட்ட வராது. அப்போ நட்சத்திர பேர் முக்கியமா எண்கணித பேர் முக்கியமானா? நட்சத்திர பேர் தான் முக்கியம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்மா நேம் வச்சிங்கன்னா அந்த சர்மா நேமுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுருவா. எது கல்யாணம் பண்ணும்போதோ, கிரகப்பிரவேசம் பண்ணும்போதோ, கோயில் அர்ச்சனை பண்ணும்போதோ, ஹோமங்கள் பண்ணும்போது சங்கல்பத்தில் அந்த பேருக்கு முக்கியத்துவம் கொடுப்பா. அதனால் நட்சத்திர பேருக்கு தான் முக்கியத்துவம் உண்டு. எண்கணித பேருன்றது 2ஆம் பட்சம். ஆனால் அப்படி எண்கணித பேரை உபயோகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பள்ளிக்கூடத்தில் நீங்கள் அந்த பேரை குழந்தைக்கு கொடுக்கலாம், பாஸ்போர்ட்டில் கொடுக்கலாம், கையெழுத்து வந்து அந்த எண்கணித பெயர் படி கையெழுத்து போடலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு நட்சத்திரப்படி பேர் வச்சு அதில் சங்கல்பம் பண்ணுறது தான் விசேஷம். எண்கணிதம்ன்றது இறக்குமதியான பொருள், நட்சத்திர பேர்ன்றது நம்ம பூமியில் விளைந்த பொருள். அது நம் கலாச்சாரத்தோடு வந்தது நட்சத்திர பேர் தான். எண்கணித பேர்ன்றது நியூமாரலஜின்றது வெளிநாட்டிலேருந்து நம்ம உள்நாட்டுக்கு வந்தது, அது ஆங்கில வழி கல்வி மாதிரி. அதனால் நட்சத்திர பேருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கி சந்திராட்டமும் மிதுன ராசிக்கு, தொடர்ந்து ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம். துலா ராசி அன்பர்களே, மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். இன்று எடுத்த காரியங்களை எப்பாடு பட்டாவது நிறைவேற்றி விடுவீர்கள். கற்பனை வளம் கூடும். நிலம், மனை, வீடு சம்பந்தமான விஷயங்கள் லாபம் தரும். புதிய பொருள் சேர்க்கையும் நிகழும். கணவன் மனைவி இடையே இருந்த சலசலப்புகள் விலகி செல்லக்கூடும். கூட்டுத் தொழில் செய்வோருக்கு உடன் இருப்போரிடம் முழு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். புதிய ஆடை ஆபரண சேர்க்கையால் சுப செலவு உண்டாகும். வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். குறித்த காலத்தில் சில வேலைகளை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு உண்டு. சிலருக்கு பதவியில் மாற்றங்கள் தென்படும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சற்று மந்த நிலை இருக்கும். வியாபார ரீதியான அலைச்சல் அதிகரிக்கும். புதிய கொள்முதல் செய்வதில் இன்று சற்று கவனம் தேவை.
பெண்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். கணவன் வழி உறவுகளிடம் சிறு சலசலப்பு மன வருத்தங்கள் தோன்றி மறையும். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மாணவ மாணவிகளுக்கு சூழ்நிலைகள் வழக்கம் போல் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் தேக ஆரோக்கியம், அந்தஸ்து, வாழ்க்கை வசதிகள் யாவும் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காண முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பங்கள் கனிந்து வரும். நில புலன்களால் வருமானம் அதிகரிக்கும். புதிய பொருள் சேர்க்கை, சொத்துக்கள் சேர்க்கை சிலருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பொருளாதார மேம்பாடு அதிகரிக்கும். தொழிலாளர்களின் நலன் கூடும். புதிய ஆடை அணிமணிகள் வாங்க வாய்ப்புண்டு. தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதில் தைரியம் பிறக்கும். உத்தியோகஸ்தர்கள் தொழில் ஏற்ற இறக்கங்களை காண்பீர். பொருளாதார ரீதியான நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் சிறப்பாக அமையும். சில விசேஷ லாபங்கள் உண்டு. பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். புத்திர வழியில் சந்தோஷம் தரும் செய்தி தேடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சற்று அதிக அக்கறை என்று செலுத்துவது நல்லது. தனு ராசி அன்பர்களே, குடும்ப நலன் சீராக இருக்கும். ஒரு நல்ல செய்தி தொலைபேசி மூலம் தேடி வரும். சுபகாரியங்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் கைகூடி வர வாய்ப்புண்டு. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சிலர் பெறுவீர். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அலங்கார பொருட்கள் வாங்கி மகிழ்வீர். பண வரவுகள் கணிசியமான அளவில் உயரும். சுபகாரியங்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் உண்டாகும். தந்தை வழியில் நலன் புரிய பலர் தேடி வரக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு, வேலை தேடுவோர்களுக்கு சில விஷயங்கள் இன்று அனுகூலமாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு லாபம் உயரும். தடைகள் நீங்கும். போட்டி பொறாமைகள் விலகிச் செல்லும். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் சீராக இருக்கும். மகன் அல்லது மகள் வழியில் சந்தோஷம் தரும் செய்தியை எதிர்பார்க்கலாம். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வர வாய்ப்புண்டு. மகர ராசி அன்பர்களே, உங்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் உரிய பலன் கிடைக்கும். குடும்ப நலன் சீராக இருந்து வரும். இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். செலவுகள் குறையும். கடித போக்குவரத்து அல்லது தொலைத்தொடர்பால் நற்செய்தி தேடி வர வாய்ப்புண்டு. நண்பர்கள், உற்றார், உறவினர் தொடர்புகள் நன்மை தரும். பணவரவு சீராக இருக்கும். வாழ்க்கை துணைவியரால் நலம் சிறக்கும். சில விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது நன்மை தரும். நல்லவர்கள், வல்லவர்கள் உதவி செய்யக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத சிறு மாறுதல் உண்டு. கடின உழைப்பு, கடினமான அலைச்சல் சற்று மன உளைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தும். இருந்தாலும் பொறுமையால் பெருமையடைவீர். வியாபாரிகளுக்கு கூட்டு வியாபாரத்தில் நாட்டம் ஏற்படும். திடீர் செலவுகள் உண்டாக வாய்ப்பு உண்டு. அரசு வழியில் சிறு சங்கடம் தோன்றும். பெண்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இன்று வாய்ப்பு உண்டு. மனதில் இருந்த கலக்கம் விலகும். கணவரின் உங்களுக்கு ஆதரவு பெருகுவதால் நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை குடும்பத்தில் சாதிப்பீர். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. இன்று சற்று கடுமையாக உழைக்க வேண்டி வரலாம். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ஆற்றல் வெளிப்படும். குடும்பத்தில் அமைதி காண முடியும். சுபகாரியங்கள் நிகழ இன்று சந்தர்ப்பம் கைகூடி வரும். மக்கள் நலன் சீராக இருந்து வரும். பண நடமாட்டம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரலாம். தொலைதூர பயணங்கள் ஊக்கம் தரும். திரவப்பொருள் வியாபாரம் அல்லது ஏற்றுமதி வியாபாரம் சிறப்பாக இருக்கும். விருந்து விழாக்களுக்கு கலந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தில் நீண்ட நாட்களாக சந்திக்காத ஒருவரை நீங்கள் சந்திப்பீர். சிலருக்கு உத்தியோகத்தில் சிறு மறைமுக எதிர்ப்பு தோன்றி மறையலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
வியாபாரிகள் கூட்டு முயற்சியில் கவனம் செலுத்த வேண்டி வரும். புதிய முயற்சியை நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நடத்தி முடிக்க ஒரு பெரியோர் கை கொடுப்பர். பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் சற்று ஏற்ற இறக்கமாகவே என்று தென்படும். புத்திர வழியில் கவலை தோன்றி மறையும். கணவன் மனைவி ஒற்றுமையில் சலசலப்பு தோன்றக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறு தடையை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. வீட்டு விஷயங்களையோ அல்லது பள்ளிக்கூடம் சார்ந்த விஷயங்களையோ தேவையற்று மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, நண்பர்கள் உங்களுக்கு இன்று பக்கபலமாக இருப்பர். திருமணம் ஆகாத சிலருக்கு அல்லது திருமணம் பேசி தடைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல சூழ்நிலை தென்படும். விலகிச் சென்றவர்கள் வீடு தேடி வருவர். உங்கள் மனதில் துணிவும் நம்பிக்கையும் துளிர்க்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் நல்ல முறையில் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டில் குதூகலம் நிறைந்திருக்கும். வழக்கு வியாஜியங்களில் நல்ல திருப்பம் காண வாய்ப்பு இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவி புரிவார்கள். மற்றவர்களாலும் அனுகூலம் உண்டு. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல பெயர் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகள் சீராக இருந்து வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு புதிய வாய்ப்பு தேடி வரக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு பணியில் உள்ளோருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். வேலையில் பலு இருந்தாலும் உடன் பணிபுரிவோர் உதவி செய்வர். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சிறு சிறு போட்டிகள் தோன்றக்கூடும். கமிஷன் தரகு ஏஜென்சி கான்ட்ராக்ட் வியாபாரங்கள் நல்ல முறையில் இருக்கும். லாபம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். ஆசைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். கணவன் மனைவி உறவுகள் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு கடின முயற்சியின் பேரில் கல்வியில் முன்னேற்றம் காண முடியும். சில விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். ராசிக்கான பலன்களை பார்த்தோம். ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம். மங்களாணி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.